இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் மகர லக்கணத்திற்கான சிறப்புகளை பார்க்கலாம். பொதுவாகவே மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மகர லக்னத்திற்கு நிகர லக்னம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் எதிர்பாராத வகையில் எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு மகர லக்கணத்துக்கான சிறப்பாகவே இருந்துகிட்ருக்கும். தொழில் ரீதியான வகையில் உள்ளூர் அல்லது வெளி மாநிலம் அப்படிங்கிறத விட வெளிநாட்டில் ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பு மகர லக்னத்துக்கு அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். மகர லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு சின்ன வயசில் பிடிவாதமும் அதே சமயத்தில் நல்ல விஷயங்களுக்கான எண்ணங்களும் அதிகரிக்கும். பொதுவாகவே மகர லக்னத்தில் பிறந்தவங்க தகரத்தை விற்றால் கூட தங்கத்தை விற்கிற அளவுக்கு வருமானங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தொழில் சாதுரியம் வாய்ப்பேச்சில் வந்து ஒரு நல்ல வசிய சக்தி ஏற்படக்கூடிய அமைப்பும் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். சின்ன வயசில் கல்வி கற்கக்கூடிய பருவத்தில் கல்வி மீது ஈடுபாடு அப்படிங்கிறத விட கலைகள் மீதும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மீதும் ஆர்வம் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் ஈடுபாடு காட்டுதல் அப்படிங்கிறத விட ஏன் எதற்கு என்ற கேள்வி குறியோடு சிந்தனைகளை ஆழப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மகர லக்னத்திற்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். குடும்பத்தில் பெரியவங்க சொல்கிறது பெத்தவங்க சொல்கிறது அப்படிங்கிறத விட மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் அனுசரித்து அல்லது ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தகுதிகள் அதிகமாகவே இருக்கும். மகர லக்னத்தில் பிறந்தவங்க விளையாட்டுத் துறையிலும் கலைத்துறையிலும் அதிகபட்ச ஈடுபாடு இருக்கும். விளையாட்டு துறையில் மகர லக்னத்தில் பிறந்தவங்க இருந்தாங்கன்னு வைங்களே, அவங்கள வந்து ஜெயிச்சு வர்றது அவ்வளவு சுலபமாக இருக்காது. எந்த ஒரு விளையாட்டுத் துறையிலும் எந்த ஒரு போட்டியிலும் மகர லக்னத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் அதிகபட்சமான வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதிகரிக்கும். அதே சமயம் வெளிநாட்டு பயணங்கள் மீது சின்ன வயசிலிருந்தே ஈர்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். தன்னுடைய 27 மற்றும் 33 39 தேதிகளில் தேவையில்லாத சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த வயதுகளில் மகர லக்னத்தை சேர்ந்தவங்க ஓரளவு கவனமாக இருந்துக்கிறது அல்லது தெய்வ வழிபாடுகளை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே மகர லக்னத்தை சேர்ந்தவங்க தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறதும் சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். மற்றவங்களுக்கு முன்னாடியும் பெற்றவங்களுக்கு முன்னாடியும் பெருவாரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி மகர லக்னத்துக்கான ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.